அந்த சீதாதேவி கையில ராவணனுடைய ஓவிய உருவம் இருந்துச்சான். ராவணனுடைய ஓவிய உருவம் அவன் நிலையில தான் அவன் பாத்திருந்தான். அப்ப இந்த மாமிமார்கள் கேட்டாங்களாம், என் மாம மருமகளே, 10 தலை கொண்ட ராவணேஸ்வரன், 10 தலை கொண்ட ராவணேஸ்வரன் எல்லாரும் சொல்லுதாங்க. உண்மையாகவே 10 தலை இருந்துச்சா, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்குத்தான் இந்த சீதாதேவி சொன்னாலாம், அவன் முகத்தை நான் ஏறிட்டு பாக்கல, அந்த ராவணனுடைய நிழலானது தரையில் பட்டது, நான் தலை குனிந்து இருக்கும் போது அவனுடைய நிழலை நான் கண்டேன். அப்படி அந்த நிழலை தான் ராவனுடைய 10 தலையா வரைந்து சீதாதேவி மாமிமார்களுக்கு காட்டியிருந்தான். அப்ப ராமபுரம் வந்து பார்க்கும்போது சீதாதேவி கையில அந்த ஓவிய படம் இருக்கு. கண்ணால் காண்பது அது பொய் தானே? ராமனுடைய மனசு நினைக்கிறது இன்னமும் ராவணனை மறக்கலையோ இல்லையோ அப்படின்னு ராமனுடைய மனசு சொல்லுகிறது. ஆனா அவளோ மாமிமார் கேட்டான் அந்த ஓவியத்தை நிழலை கண்டு வரைந்து வச்சிருக்கான். கண்ணால் காண்பது பொய்யாகி போச்சு, காதால் கேட்பது பொய்னா மறுபடியும் ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவி பார்க்க வந்தார். ராவணேஸ்வரன் பத்தி ஒண்ணு ஒண்ணா நடந்த விவரத்தை சொல்லிட்டு இருக்கா. என்ன நடந்தது அப்படின்னு மாமிமாருக்கு எடுத்து சொல்லும் போது மனசிலே கலங்கம் ஏற்பட்டு அரண்மனையில் ஓடி வந்து ஹரிராம மூர்த்தியா ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அவர் ஒரு கடவுள், அவர் மனசுலே அவ்வளவு கலங்க வரும்போது அவர் மனசையே கலங்கப்படுத்த அளவுக்குரிய கலங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசினா நம்ம மனசங்கள்லாம் எப்படி? அப்போ இந்த ஸ்ரீராமமூர்த்தி யோசித்து பார்த்தா, இனி இந்த சீதாதேவி நமக்கு வேண்டாம், வேண்டாம். எத்தனைதான் அக்னியிலே தலைமுழுகி வந்தாலும் இன்னைக்கு இந்த ரசகம் இழிவா சொல்லிட்டானே, அதை குத்தி கெட்டவன் சொன்னா. ஆனாலும் ஸ்ரீராமனுக்கு இந்த மனசுல உள்ள கலங்கமானது அவருக்கு தீரவில்லை. அப்பந்தான் ஸ்ரீராமமூர்த்தி யோசித்து பார்த்தார், இனி இந்த சீதாதேவி நமக்கு வேண்டாம், வேண்டாம். இந்த சீதையவா இருந்தாலும் சீதையவா இருந்தாலும்